الدكتوريه رسالة الدكتورية وزيرة البلد عنوان دمقلين تولي سيبنا إنجي وبدل لكم عنوان دمقلين إنجي مامتة مين لكم جان مامتة فاراد مرد وفرد مائية سنجانة سنجانة مرلي إنجي وائيو مرد ترمي دال جان ترمي سيكرزيسة سميقية تنائي كاويسال سوريا سميتة كونتريتنا அங்கே உல்லாசமாக தங்களுடைய நேரத்தை கழித்து வந்திருக்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை. நான் இடைப்பாடிய பின்னர் என்னுடன் ஆறாவது தடவையாக அங்கு சென்றேன். அது அருமையான படம் பெறும் தமிழக ஊர். அங்கே பல பொக்கிஷங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இப்பொழுது அழித்தெடுத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் செல்கிறார்கள். மண்ணை வாரி வாரி அழுகிறார்கள். பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த தமிழர்களுடைய மண் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னே சோம்பு மூலம் எழுதப்பட்டு இந்த காணிகளை யாரோ வாங்கியிருக்கிறார்கள். அங்கே சென்ற பொழுது சொன்னார்கள், 60 ஏக்கர் நிலத்தை கொண்டுள்ள ஒரு அம்மா கொழும்பிலிருந்து அங்கே வந்து தன்னுடைய மணற்பட்டியை விற்பதற்காக வந்து பார்த்து விற்றுவிட்டார்கள். மண்ணை வாரி வாரி அள்ளி எடுத்துக் கொண்டு போகிறார்கள். எங்கே கொண்டு போகிறார்கள்? தென்னிலங்கை இருந்தாலும் அதை கொண்டு செல்கிறார்கள். நான் சொல்லுகிற இந்த பிரதேசம் அமெரிக்காவில் இல்லாவிட்டால் இங்கிலாந்து இல்லாவிட்டால் ஐரோப்பாவில் உள்ளார்கள் இல்லாவிட்டால் ஆஸ்திரேலியாவில் இருக்குமானால் அங்கே அவர்கள் சீமேந்து ரோட்டோ இல்லாவிட்டால் தார் ரோட்டோ போட மாட்டார்கள். வீடுகளை சீமேந்து கொண்டு கட்ட மாட்டார்கள். அங்கு செருப்பு போட்டுக்கொண்டு போவதற்கு சில வழியிலே விட்டிருக்க மாட்டார். அதை சுத்தமாகவே இயற்கையாகவே இருக்கின்ற ஒரு பிரதேசமாக கருதி அங்கிருக்கும் மக்களை என்னுடைய பாரம்பரிய முறையாக வாழ்க்கை முறையை நடத்தும்படி கேட்டு அவர்களுக்கு மாதம் மாதம் பணத்தையும் அள்ளி வழங்கியிருப்பார்கள். நீங்கள் அங்கே இருந்து வாழுங்கள். அவ்வாறான புனிதமான ஒரு பிரதேசத்திலிருந்து அழிவு எப்படி நடைபெறுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அங்கிருந்துதான் இறுதி போரிலே குண்டுகளை பொழிந்து அனுபவம் இருக்கிறது. ஒரு சுயாதார செய்தி ஒன்று அங்கு இருக்கிறது. விடுதலை புலிகளுடைய ஆட்களின் ஷெல் தளத்தை பக்குவப்படுத்தி அங்கே காட்சிப்படுத்துவதற்காக தென்னிலங்கையிலிருந்து வருபவர்கள் அதை பார்ப்பதற்காக அதை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் கல்முனை முறைக்கு போனால் அங்கே நேரி ஒன்று வந்து நீங்கள் ஏன் வந்தீர்கள், உங்களுடைய வாகன இறக்கம் என்ன என்று அதை பார்த்து எழுதுவார்கள். இந்த ஷெல் விடுதலை புலிகள் போட்ட அந்த இடத்திலே ஒரு விளம்பரத்தை போட்டிருக்கிறார்கள். இந்த ஷெல் இடத்தை தாக்குவதற்காக ஸ்ரீலங்கா ஆகாய விமானங்கள் 1000 கிலோ எடை கொண்ட குண்டுகளை பொழிந்தன என்று அதை போட்டு அந்த குண்டுகள் பொழிந்தவர்களுடைய சில இரும்பு பகுதிகளை அங்கே கீழே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். தாங்களாகவே ஒரு பெரிய உண்மையை அந்த விளம்பரத்தினூடாக எங்களுக்கு எடுத்து அமைக்கிறார்கள். முள்ளி வாய்க்காலில் இவ்வாறாகவே 1000 கிலோ நிறைய எடையுடைய குண்டுகளை போட்டிருக்கிறார்கள் என்பது இப்பொழுது உங்களுக்கு இதற்கூடாக நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். மோட்டுத்தனமான ஒரு விளம்பரத்தை போட்டு உலகம் முழுவதுமே தாங்கள் செய்த இந்த பிள்ளையான கடவத்தை பார்க்க
பார்ப்பதற்காக அதை அம்பலப்படுத்திக்கிறார். அவ்வாறான ஒரு அழிவிலிருந்து நாங்கள் தப்பி இப்பொழுது மனிதவர்களுடைய வாழ்வை நாங்கள் காட்டியிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த பூரகிரி பிரதேசத்தில் உள்ள பல பிரதேசங்களுக்கு நாங்கள் சென்று எங்களுடைய பிரச்சார நடவடிக்கையை மேற்கொண்ட பொழுது மக்கள் எங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறார்கள். உங்களைத்தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இந்த வீட்டுக்காரர்களின் வரவிலேயே என்று கல வீடுகளிலே சொன்னார்கள். எல்லா வீடுகளிலும் எங்களை வந்து வேட்பாளர்களை வந்து தரிசித்து தங்களுடன் பேசி வாக்குகளை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தை இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் அவ்வளாக செய்வதென்றால் அது முடியாத ஒரு காரியம். ஒரு நான்கு மாதம் ஐந்து மாதம் பிரச்சாரத்தில் கிடைக்குமானால் அதை செய்கிறார். ஆனால் அது ஒரு மாதத்தில் ஒரு 20 நாட்களில் ஒரு 3 வாரங்களிலே இதை செய்ய வேண்டும் என்றால் பேச்சிலே உள்ள ஒவ்வொரு வீட்டுக்குமே இதனால் போக முடியாத நிலை உள்ளது. அதற்காகவே இவ்வாறான ஒரு விளக்க கூட்டங்களை நாங்கள் வைத்து மக்களுக்கு இந்த ஒரு கட்சியினுடைய விடயங்களை நாங்கள் தரக்கூட செய்கிறோம். அதை நீங்கள் சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும். கௌதாரி முறையிலே நான் சேர்ந்த பொழுது ஒரு அம்மாவுடன் நான் பேசிய பொழுது அவர் கேட்கிறார், நீங்கள் இதற்கு என்னத்தை செய்வீர்கள்? எனது கணவர் 2000 ஆண்டு இறந்து விட்டால் அவருடைய மரண சர்டிபிகேட்டை சான்றிதழை பெறுவதற்காக நான் எத்தனையோ தடவைகள் சென்று இன்னும் எனக்கு இந்த மரண சான்றிதழ் கிடைக்கவில்லை. அந்த மரண சான்றிதழ் கிடைத்தால் என்னுடைய கணவருடைய அழிப்புக்காக எனக்கு சில லட்சம் ரூபாய் கிடைக்கும், அதை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கலாமே என்று அவர் ஒரு ஆதங்கப்பட்ட இடத்திலே கேட்டார். நான் சொன்னேன், எங்களை நீங்கள் வீட்டுக்கு நேரே முன்னடி எங்களை தெரிவு செய்து அனுப்புங்கள், இந்த மரண சான்றிதழ் பெற முடியாதவர்களுக்கு ஏதோ ஒரு வழி நாங்கள் செய்து தருகிறோம். இது அவருடைய பிள்ளையும் இல்லை, அரசு அதிகாரிகளுடைய ஒரு அசமந்த போக்கு சாக்கு போக்கு சொல்லி உங்களுடைய திருமலை சான்றிதழை கொண்டு வா, உங்களுடைய பிள்ளைகளுடைய சான்றிதழை கொண்டு வா, விதானியாருடைய துணை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா என்று கேட்டார். இந்த போரின் ஊடாக இவ்வளவு தூரம் இங்கிருந்து முள்ளிவாய்க்கால் அடுத்த கரை உள்ளது. நாங்கள் மறையும் சூரியன் மறையும் பக்கத்தில் இருக்கிறோம், முள்ளிவாய்க்கால் உதிக்கிவிட்டு செய்யும். அவ்வளவு தூரம் விளையாடப்பட்டு இவர்கள் அங்கெல்லாம் சென்று இந்த அவர்கள் எல்லாம் வைத்திருக்க முடியுமா? ஒரு அற்பமான ஒரு சின்ன விடயத்திற்காக ஒரு மரண சான்றிதழை வழங்குவதற்கு ஒரு அரசு அதிகாரிகள் பதிவாளர்கள் ஏன் இவ்வாறாக செய்கிறார் என்பது பெரிய கேள்வி. இது இந்த அம்மாவுக்கு மாத்திரமல்ல, இது எத்தனையோ பேர் இந்த தங்களுடைய அடையாள அட்டைகளை பெறாமல் இருக்கிறார்கள். இந்த வாக்கு போடுவதற்காக பணங்களை எடுத்து உதவி அரசாங்க பணிமனைக்கு அதை கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாம் இந்த அடையாள அட்டையை வழங்குவதற்கு இந்த உயர் அதிகாரிகள் ஏன் நடவடிக்கை எடுக்க முடியாது? 30 வருடமாக இருந்த போரின் போது காலி சம்பந்தமான விடயங்களை உயர் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் எடுக்கவில்லை. அவர்கள் அதை எடுத்திருந்தால், அது முறையாக அதை செய்திருந்தால் அது 30 ஆண்டுக்குள்ளே பல மக்களுடைய இந்த காலி விடயங்களை நிவர்த்தி செய்திருக்கலாம். அதுக்கு வழிமுறைகள் நிச்சயமாக இருந்தது. ஆனால் பணத்தை கொடுத்து தங்களுடைய அந்தஸ்தை காட்டி பலர் தங்களுடைய காணிகளை எழுதிய வருவார்கள் உண்டு. அது எப்படி நடந்தது? அது அவ்வாறாக நடந்திருக்குமானால் சாதாரண பாமர மக்களுக்கு தங்களுடைய சின்ன காணி துண்டை காலை குரோ அரிய குரோ போன்றவற்றை அவர்களுக்கு முறையாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த பத்திரங்களை வழங்கி அந்த காணி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இது காலாகாலமாகவே இருந்து வருகின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதற்காகவே நாங்கள் கேட்கிறோம், எங்களை நீங்கள் இந்த மாகாண சபை வடபுறத்திலே நடைபெறுகின்ற முதலாவது மாகாண சபை தமிழர்களாக இந்த திருநாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இவ்வாறான ஒரு சபையை இப்பொழுதுதான் ஆரம்பிப்பதற்கு காத்திருக்கிறார்கள், நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அந்த முதலாவது சபையிலே எங்களை இந்த தேர்ந்தெடுத்து அனுப்புவதன் மூலம் சில உரிமைகளை நாங்கள் வருந்தெடுக்கலாம் என்ற நம்பிக்கையிலே உங்களிடத்தில் உங்களுடைய வாக்குகளை கேட்டு நாங்கள் இன்று இங்கே வந்திருக்கிறோம். இது ஒரு நல்ல காலம். இன்னும் ஒரு வாரத்தின் பின்னர் திரீகனுடைய தியாகத்தை பற்றி சிந்திக்கின்ற காலம். ஆனால் நான் மீண்டும் நினைக்கிறேன், இந்த 2008 ஆண்டிலிருந்து 5 வருட காலமாக இதை நாங்கள் சற்றே மறந்து விட்டோம்.
இப்போது எனக்கு முன்னர் பேசிய சயாபரன் அவர்கள் ஏதோ புலிகளின் காலத்தினால் வாழ்ந்தபடி பல்ல விடயங்களையே முழக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். உங்களுடைய உணர்ச்சிகளை தட்டி எழுப்பி இருக்கிறார்கள், உங்களை சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். இதை கேட்டுக் கொண்டிருந்த சுற்றுவட்டாரத்தில் இருப்பவர்களுடைய ஆர்வத்தை, அவருடைய உணர்வுகளை, அவருடைய பேச்சு கூட்டியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே வண்ணமாகவே இந்த தியாக தீபம் தன்னுடைய உண்டாவிரதத்தை ஆரம்பித்தது. ஏன் அவர் அதை ஆரம்பித்தார்? அதற்காக யாழ்ப்பாணத்திலே அவர் உண்டாவிரதிருந்த அந்த வேளையிலே சாரி சாரியாக மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று கவிதைகளையும் பாடல்களையும் பாடிய காட்சி உங்களுக்கு முன் இருக்கும் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த வாரத்திலே அந்த உண்டாவிரத நோன்பை நாங்கள் அரசுக்கும் அந்த நேரத்திலே இந்த வீடியோ காட்சிகளை போட்டு மாறி 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 அவருக்கு அதை காட்டித்தார்கள். அந்த உயிர் தியாகம் என்றால் என்ன என்பதை பற்றி தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விடுதலை புலிகள் அதை செய்தார்கள். காலங்காலமாக பல ஆண்டு காலமாக அதை அவர்கள் செய்தார்கள். அந்த உரிமையின் சிலவற்றை இந்த மாகாண சபை மூலம் நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். தியாக தீபத்தினுடைய அந்த உயிர் போன அந்த கடி கூடாக இந்த மாகாண சபையை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அந்த மாகாண சபையிலிருந்து ஏதோ ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அற்ப சிற்ப சலுகைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையை நாங்கள் இந்த காலத்திலேயே நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இந்த சிங்கள கட்சிகளும் வேற்று கட்சிகளும் பல காரணங்களை இங்கே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் பத்திரிகைகளை நீங்கள் பார்த்துக்கிற பொழுது ஒவ்வொரு காரணங்களை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்னத்தை சாதிக்க போகின்றது என்பதை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே சொல்கிறார்கள், இந்த முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அங்கத்தவர்கள் மாவட்ட ரீதியாக மன்னாரிலும் சரி, வவுனியாவிலும் சரி, குள்ளத்தீவிலும் சரி, திருநெல்வேலியிலும் சரி, யாழ்ப்பாணத்திலும் சரி, கூட்டமைப்பினால் தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்கள், இந்த களத்திலே இறங்கப்படுகிறவர்கள், ஆணித்தரமானவர்கள், காத்திரமானவர்கள், அவர் கருவங்களை ஆற்றக்கூடியவர்கள், அவர்கள் கூட்டாக முயற்சி எடுக்கும் பொழுது பல கருவங்களை அவர்கள் ஆற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏனெனில் ஒரு விளைப்பாரிய நீதியர் சரி எங்களை முதன்மை வேட்பாளராக முதலமைச்சராக வருவதற்கு களமிறங்கி இருக்கிறார்கள். எங்களுடைய வெற்றி இவ்வாறாக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்த ஆட்சி பணத்தை கைப்பற்றுவோமானால் இலங்கையில் உள்ள மத்திய எட்டு மாகாணங்கள் மாகாண சபைகளுக்கு ஒரு பெரிய பாடத்தை அது போட்டு அங்கு இருப்பவர்கள் எப்படிப்பட்ட அங்கத்தவர்கள் என்பதை சிங்களவர்களை கூறியிருக்கிறார்கள். எனவே காத்திரமானவர்களை இந்த தேர்தலிலே போட்டியிட எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடமைகளிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழரசு கட்சி சார்பிலே திருச்சியில் இருந்து திருவாளர் அரியரண்டு அவர்களும் திருவாளர் பசுமைப்பிள்ளை அவர்களும் நானும் இந்த களத்திலே இறங்கியிருக்கின்றோம். பூரகிலே நான் பல தடவைகள் இங்கே வந்திருக்கிறேன். இங்கு இருப்பவர்களுக்கும் எனது குரலை கேட்பவர்களுக்கு என்னை தெரியாமல் இருக்க முடியாது. பல வீடுகளுக்கு நான் சென்று அவர்கள் சம்பாஷித்து இளம் பெண்களுடன் கலைக்கின்ற பொழுது நீங்கள் எங்கே படித்தீர்கள் என்றும் அவர்கள் சொல்லுவார்கள். நான் நல்லூரிலே படித்தேன், பூரகிரி மகாவித்யாலயத்திலே படித்தேன், குளங்காவிலே படித்தேன், எந்த வருடம் படித்தீர்கள்? அதன் பின்னர் தெரியாத அவங்களுடைய கல்வி படிப்பாளர் என்று சொல்லும்பொழுதுதான் அவருக்கு ஞாபகம் வருகிறது. இந்த போரினால் பட்ட காயங்களினால் அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் பழைய பழையவற்றை மறந்துவிட்டது. நாங்கள் படிக்கின்ற பொழுது எங்களுடைய அதிகாரி இப்பொழுதுமே அவருடைய பெயரை நாங்கள் கூறக்கூடியதாக, ஆனால் தற்காலத்து பிள்ளைகள் ஒரு நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்கள் பள்ளிக்கு சேர்ந்து கொண்டு விட்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய அதிபருடைய பெயரை அவர்களால் சொல்ல முடியாமல் இது போரினால் ஏற்பட்ட ஒரு விளைவுகளை நான் கருதுகிறேன் என்று நான் கேட்டபொழுது இதை அந்த பிள்ளைகள் என்னை அடையாளம் கண்டுகொண்டார்கள். எனவே இந்த தேர்தலிலே நாங்கள் களமிறங்குகின்ற பொழுது நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய அயலவர்கள், உங்களுடன் சேர்ந்து வாழ்பவர்கள் அனைவரையுமே கூட்டி சேர்த்து இந்த வாக்குச்சாவடிகள் 21ஆம் தேதி காலையிலே செல்லுமாறு பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. எங்களுடைய மாவட்டத்திலே 68,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக 2,000 வாக்காளர்களை இங்கே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 60,000 தான் இருப்பார்கள். அதில் தன வாக்குகளை பிழையாக போடுவார்கள். சிலர் வாக்கு சீட்டுக்கு வாக்கு போடுவதற்காக சாவடிக்கு செல்லாமல் இருந்தால் அது எங்களுக்கு தோல்வியே கொண்டு வருகிறது.
எனவே 50,000 வாக்காளர்கள் நிச்சயமாக வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்குகளை போட வேண்டும் என்பதற்காக நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் அயலர்களும் கூட்டாக சேர்ந்து காலையிலேயே மாலை வரை பார்க்காமல் அசம்பாவிதங்கள் ஏற்படலாம், பல தடைகளை ஏற்படுத்துவதற்காக கழுகு கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றன. எனவே அவர்களை தவிப்பதற்காக காலையிலே எழுந்து இந்த வாக்குச்சாவடிக்கு சென்று உங்களுடைய பொன்னான வாக்குகளை 1, 5, 7 என்ற இலக்கங்களில் விட்டு எம்மை தெளிவாக்கி அளவு என்று கேட்டு எனது பேச்சை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி உதவி விடைபெற்று செல்கிறேன்.